பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் வாரத்தின் முதலாம் நாள் இந்த நல்ல வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி இணை வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் இப்படி இந்த நாளிலே சந்திப்பதற்கு தேவன் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக, கிருபைகளுக்காக, தயவிற்காக நான் கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஒரு முக்கியமான நேரத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தப்படுகிற வேளையிலே ஒரு சில வார்த்தைகளை, ஒரு சிறிய தியான செய்தியை கொண்பதாக நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். நம்முடைய கவனங்களை நாம் எப்பொழுதும் வாசிக்கிறது போல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின நிருபம் இல்லை முதலாவது கடிதம் அதனுடைய 11 அதிகாரம் அதனுடைய 23 முதல் 26 வசனங்கள் வரை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஒன்று குறைந்திய நிருபம் அதனுடைய 11 அதிகாரம் 23 முதல் 26 வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு ஒன்றும் புதியதல்ல. குறிப்பாக கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற வேலைதனிலே ஒவ்வொரு வேளையிலும் இந்த வேத வாக்கியங்கள் வாசிக்கப்படுகிறது உண்டு. சொல்லப்போனால் உலகத்திலேயே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கூறின இந்த வேத வாக்கியங்கள் தான் அதிகமாக வாசிக்கப்படுகிறதா நான் கருதுகிறேன். குறிப்பாக உங்களை போன்ற வாரந்தோறும் அற்பம் பிற்கக்கூடியவர்கள் வாரந்தோறும் இந்த வாக்கியங்களை சொல்லுகிறது உண்டு. என்றாலும் அந்த இந்த வசனங்கள் நான் வாசித்த இந்த வசனங்களிலே ஒரே ஒரு வசனத்திலிருந்து மாத்திரம் சில காரியங்களை நான் உங்களுக்கு மறுபடியும் நினைப்போட்டு விரும்புகிறேன். 26 வசனத்திற்கு உங்களுடைய கவனங்களை திருப்பிக் கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆகையால் இந்த நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இன்றைய செய்திக்கு தலைப்பாக கர்த்தர் வரும் அளவும் till he comes என்கிற தலைப்பிலிருந்து சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பேசலாம் என்று விரும்புகிறேன். கர்த்தர் அதற்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் வரும் அளவும் இங்கே இப்பொழுது இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் அந்த அப்பம் என்ன, அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடியது என்ன என்று தெரியும். கிறிஸ்துவனுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருப்பதற்காக நாம் பானம் பண்ணுகிறோம். கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக நாம் அப்பத்தை போஜனம் இது அடையாளமாக நாம் செய்து கொண்டு வரக்கூடியதுதான். ஆனால் ஏன் இதை செய்கிறோம் என்று சொல்லக்கூடியது நம் மனதிலே நீங்காதுனியாய் வந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க கூடியதனுடைய முக்கிய நோக்கம் ஏன் அடிக்கடி நாம் இதை செய்கிறோம் என்று சொல்லக்கூடியது நிச்சயமா நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய சிறிய வயதுகளிலே இருக்கும்போது பெரியவர்கள் தான் இந்த கம்யூனன் சர்வீஸில் எடுப்பார்கள். முடிந்தோடனே எங்களை எல்லாம் வெளியே போக சொல்லி விடுவார்கள். இது என்னது, பிரெட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு புசிக்கிறாங்க, எப்படி இருக்கும் என்று தெரியவில்லையே என்று சிறு வயதில் அப்படி நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் இது எதற்கு என்று சொல்லும் பொழுது இயேசு நமக்கு மறித்தார் நினைவு கூறுகிறோம் என்று அதை சில பொத்தாம் பொதுவாக சொல்லிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 26 வசனத்திலே சில காரியங்களை நான் மறுபடியும் நினைப்போட்டு விரும்புகிறேன். இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். முதலாவது நாம் யாரை தெரிவிக்கிறோம் என்ற செய்திக்கு தலைப்பாக சொன்னேன், கர்த்தர் வரும் அளவும் என்று சொல்லி. முதலாவது நாம் கர்த்தரை தெரிவிக்கிறோம். வி ரிமெம்பர் கிரைஸ்ட் அண்ட் வி ப்ரோக்ளைம் கிரைஸ்ட். இந்த நியமத்தின் மூலமாக, இந்த கர்த்தருடைய பந்தியின் மூலமாக நாம் உலகத்திற்கு தெரிவிக்கிறது கர்த்தரை அறிவிக்கிறோம். எப்படிப்பட்ட கர்த்தரை? நமக்காக தன்னையே கொடுத்த கர்த்தரை, மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தரை நாம் அறிவிக்கிறோம். கர்த்தர் இல்லாமல் கர்த்தருடைய பந்து இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் இல்லை. கர்த்தர் வரும் அளவும் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து என்கிற நபரும் அவர் நமக்கை செய்தவைகள், செய்து கொண்டிருக்கிறவைகள், செய்ய போகிறவைகள், இந்த மூன்றையும் தான் நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு என்கிற நபர், அந்த இயேசு என்கிற நபர் எனக்காய் செய்தது என்ன, செய்து கொண்டிருக்கிறது என்ன,
செய்ய போவது என்ன? இந்த மூன்று அம்சங்களையும் இந்த மூன்று அம்சங்களை நிறைவேற்றுகிற நபராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த கர்த்தருடைய பந்தி தெரிவிக்கிறது. நாம் இதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எதை நினைவு கூற வேண்டும் என்பதற்கு முன்பதாக யாரை நினைவு கூற வேண்டும் என்றுதான் முக்கியம். முதலாவது கர்த்தர் வரும் அளவும், இதிலே சொல்லப்படுகிற கர்த்தர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கிறோம். நாம் கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கிற வேளையிலே நாம் கர்த்தரை அறிவிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இல்லாமல், இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் தரப்படாமல் செய்யப்படுகிற எதுவுமே வீணான காரியம், எதுவுமே பிரயோஜனம் இல்லாத காரியம். அதிலும் இந்த கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்கிற நபரை சரியா இருந்திருக்க வேண்டும். சில இடங்களிலே நான் பார்க்கிறது உண்டு, எல்லாம் கூடுகை முடிந்த உடனே கர்த்தருடைய பந்தி நடைபெறும், எல்லாரும் போவார்கள். அல்லது சிலரை குறித்து எனக்கு தெரியும், அவர்கள் இயேசு என்கிற நபர் எப்படிப்பட்டவர் என்பதை, அவர் யார் என்பதையே சரியா அறிந்திருக்க மாட்டார்கள், யார் என்பதையே அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் சபைகளிலே முக்கிய பொறுப்புகளில் இருப்பார்கள், பொறுப்புகளில் இருப்பது நிமித்த பொறுப்பை பங்கெடுப்பார்கள், சபையினுடைய பொறுப்புகளில் இருப்பார்கள், முக்கிய பணிகளில் இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லக்கூடிய கேள்விக்கு அவர்களுக்கு சரியான பதில் இருக்காது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு இருக்காது. அப்படி எடுப்பது அது வீணான காரியம். எப்படி நாம் இன்றைக்கு ஒரு அடையை சுடுகிறோம், ஒரு திராட்சை ரசத்தை பிழிகிறோம், அது அது மாத்திரமாகவே, அதற்கு மேல அது ஒன்றுமா இருக்காது. அது எங்கெடுத்தால் வீட்டில் எடுக்கிறார்கள், அது சபையில் எடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் அவர் எனக்காய் செய்தது என்ன என்பதையும் அறியாமல் செய்கிற எதுவும் வீணாயிருக்கும். குறிப்பாக அவர் வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, மூன்று வேளையும் இல்லாவிட்டால் மணிக்கு ஒரு முறை இதை எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் எது வீணான காரியம்? இயேசு கிறிஸ்து யார்? அவர் சர்வலோகத்தின் தேவன். இயேசு கிறிஸ்து யார்? திரித்துவத்தின் பரிசுத்த இரண்டாவது நபராயிருக்கிற தேவ குமாரன். அவர் என் மீது கொண்ட அன்பு நிமித்தம் தம்மையே கொடுத்து என்னை விட்டுக் கொண்டிருக்கிறார். அதை நான் தெரிவிக்கிறேன். இயேசுடைய மரணத்தை தெரிவிக்கிறதற்கு முன்பதாக இயேசுவை அறிவிக்கிறேன். இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு நான் இயேசுவை அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து செய்தார் என்பதை அறிவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு இருந்தால்தான், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபர் வந்தால்தான், நிறைவேற்றினால்தான், எனக்காய் செய்தார் என்பதை நான் விசுவாசித்தால்தான் இதை நான் கூற முடியும். இந்த நியமத்தை நினைவு கூறுகிறதான வேளையிலே நாம் நம்முடைய மனதில் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காய் செய்ததை அறிவிக்கிறேன், எனக்காய் அவர் நிறைவேற்றினதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு அநேகர் இந்த கர்த்தருடைய பந்தி எடுப்பதனால் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், இந்த கர்த்தருடைய பந்தி எடுத்தால் உனக்கு இந்த மாதத்தின் முதலாவது வாரம் எடுத்தால் உனக்கு வரக்கூடிய வாரங்கள் எல்லாம் நன்மையாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும், செம்மையாயிருக்கும், சிறப்பாயிருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து எனக்காய் இதன்மேல் செய்ய, இதை எடுப்பதனாலே எனக்கு புதிய ஆசீர்வாதம் கொடுப்பார் என்பது பிரதானமானதல்ல. அவர் எனக்காய் செய்ததை நான் சொல்லுகிறேன். எனக்காய் இது நீ இந்த வாரம் எடுத்தாலும் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதல்ல, அவர் யார் என்பதையும் அவர் எப்பேற்பட்டவர் என்பதையும் அவர் எனக்காக செய்கிற கிரியைகளை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அடுத்ததாக சொல்லும் போது மூன்று காரியங்களை இதிலிருந்து பிரதானப்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். முதலாவது அவர் செய்ததை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், இரண்டாவது அவர் செய்து கொண்டிருக்கிறதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், மூன்றாவது அவர் செய்ய போகிறதை பிரகடனப்படுத்த வேண்டும். எதுவரை செய்ய வேண்டும்? இது கர்த்தர் வருமளவும் தொடர வேண்டும். ஏதோ நான் பாவியாயிருந்தேன், என்னை இயேசு ரட்சித்தார் என்பதல்ல, அதோடு மாத்திரமல்ல, நான் பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்தேன், நான் தகுதி இல்லாதவனாய் இருந்தேன், உளையான சேற்றில் இருந்தேன், என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்பதோடு மாத்திரமல்ல, என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார், அவர் வரும் மளவும் தெரிவிக்க வேண்டும். 26 வசனத்திலே, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் இதை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வரும் அளவும், முதலாவது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை தெரிவிக்கிறோம். இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நாம் அறிவிக்கிறோம். பொதுவாக ஒரு மரித்தார் என்பதையே சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு சந்தோஷத்திற்குரிய செய்தி அல்ல.
நேற்றைய தினத்திலே கூட நம்முடைய காலம் சென்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களை குறித்த நினைவலைகள் கடந்த 4வது ஆண்டு நினைவலைகள் பேசப்பட்டது. அது வருடந்தோறும் 1வது நினைவலை நினைவு தினத்திலே அதிகமாய் பேசினார்கள். அதற்கு பிறகு வருடந்தோறும் பேசுவது வழக்கமாகிவிட்டது. இதை நம்ம மறித்து போன பல தலைவர்களை பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் மறித்து போன நாளே அவருடைய கல்லறைகளுக்கு சென்று அதை அலங்காரம் செய்வதும் அதற்கு அஞ்சலி செலுத்துவதும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் ஒருவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், ஆனால் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. உலகத்தில் உள்ளவர்கள் நினைவஞ்சலி செலுத்தும் போது அந்த கல்லறைக்கு சென்று அதை சுத்தப்படுத்தி மாலை போட்டு அவர்கள் நினைவஞ்சலி செலுத்துவார்கள். அந்த வருடத்தில் ஒரு நாள் நினைவு கூறுவார்கள், நினைவு கூறலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒருவருக்கு தான் கல்லறை, திறந்த கல்லறை இருக்கிறது. ஆனால் வருடந்தோறும் மாதந்தோறும் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் போதெல்லாம் நமக்கு நினைவு வரும்போதெல்லாம் மரணத்தை நினைவு கூறுகிறோம். எப்படி நினைவு கூறுகிறோம்? ஐயோ மறித்து விட்டாரே என்பதனால் அல்ல, ஐயோ இப்படி இருந்தவர் போய்விட்டாரே என்பதல்ல, மற்றவர்கள் துக்கிப்பது போல அழுது துக்கிப்பதற்காக அல்ல, அதற்கு மேலாக எப்படி நினைவு கூறுகிறோம், எப்படி நினைவு கூற வேண்டும், எப்படி மரணத்தை தெரிவிக்கிறோம். சில இடங்களில் சிலர் மறித்திருப்பார்கள், நான் மறிக்க வேண்டிய இடத்திலே அவர் வந்து உயிரை கொடுத்தார். இந்த இராணுவ வீரர் நம்முடைய நாட்டிற்காக நான் மறித்திருக்க வேண்டிய இடத்திலே உயிர் தியாகம் செய்தார், ஒரு தியாகியாக அவர் இருந்தார் என்று சிலரை குறித்து பேசுவார். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நாம் எதை உலகத்திற்கு அறிவிக்கிறோம்? அவருடைய மரணத்தை. எப்பேற்பட்ட மரணத்தை அறிவிக்கிறோம்? நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பலவீனங்களுக்காக, நாம் நித்திய ஆக்கினில் தப்புவிக்கப்படும்படியாக நமக்காக தம்மையே கொடுத்ததை நாம் அறிவிக்கிறோம். எஸ்ஐ 53:5 பார்க்கும் பொழுது நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அதை நாம் அறிவிக்கிறோம். எனக்காக ஒருவர் மரித்தார், ஏன் அதை நான் அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன்? அதை வேறு ஒருவரும் அந்த இடத்திலே அந்த தியாகத்தை செய்ய முடியாது. சில தியாகங்களை எனக்காக என் தகப்பனார் செய்யலாம், என் பெற்றோர் செய்யலாம், என் நண்பர்கள் செய்யலாம். ஆனால் இங்கே இவருடைய தியாகம் எனக்காய் செய்தது உலகத்தில் வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒருவர் நான் கொல்லப்படுவதிலிருந்து ஒருவேளை என்னை காப்பாற்ற முடியும், நான் மரண தீர்ப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்னை விடுவித்துக் கொண்டு வர முடியும். ஆனால் என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமங்களுக்காக நான் மறிக்க வேண்டிய இடத்திலே இதற்காக வேறு ஒருவரும் கிரயம் செலுத்த முடியாது, மீட்டுக் கொள்ள முடியாது. இதை ஒரே ஒருவர் தான் செய்ய முடியும், அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்காக செய்தார்? உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்காக இதை செய்தார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரும் அக்கிரமத்திலே இருக்கிறான், பாவத்திலே இருக்கிறான், தேவனுடைய கோபாக்கினையிலே இருக்கிறான், நரகாக்கினையிலே இருக்கிறான். அவனை மீட்டுக் கொள்வதற்கு தம்மையே கொடுத்தார். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இது விலையேற பெற்றது, இது விசேஷித்தமான ஒன்று, இது மாறாத ஒன்று. இதை நாம் அறிவித்துக் கொண்டே பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்க முடியும், பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இது யார் செய்ய வேண்டும்? எல்லாரும் செய்ய வேண்டும். என்றால் எனக்காய் மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்றினார். இதைதான் இங்கே கடந்த வசனங்களிலே இங்கே ஆண்டவர் சொன்னதை அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவூட்டுகிறார். அதிலே ரெண்டு காரியங்களை சொல்கிறார், எப்படி தன்னுடைய இரத்தத்தையும் கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தையும் கொடுத்தார். அந்த இரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இரத்தத்தை நமக்காக இயேசு கிறிஸ்து சிந்தினார், விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார், தம்மையே நமக்காக கொடுத்தார், தம்முடைய சரீரத்தை நமக்காக கொடுத்தார். கொடுத்து நாம் எந்த இடத்தில் நித்தியமாய் மறிக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் நாம் நித்திய ஆக்கினை செலவிட வேண்டுமோ, அந்த இடத்திலே நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார்,
தம்மையே பலியாக கொடுத்தார், அதற்காக இரத்த சிந்தினார், தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். இதை அறிவிக்கிறோம். இந்த தியாகத்தை ஒருவர் செய்ய முடியாது, இந்த தியாகத்தை தகப்பனார் செய்ய முடியாது, தாய் செய்ய முடியாது, சகோதரர் செய்ய முடியாது, நெருங்கிய நண்பன் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து செய்தார். இதை நாம் அறிவிக்க வேண்டும், இதை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அறிவிக்க வேண்டும்? இது ஒரு கெட்ட செய்தி அல்ல. ஏனென்றால் இது ஒரு நற்செய்தி. பொதுவாக ஒருவருடைய மரண செய்தி ஒரு துக்கத்தை கொண்டு வருகிற செய்தி, வேதனை கொண்டு வருகிற செய்தி. ஆனால் இந்த செய்தியை நற்செய்தி என்று ஏன் சொல்கிறோம்? இதன் நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், இதன் நிமித்தம் நாம் விடுவிக்கப்படுகிறோம், இதன் நிமித்தம் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதை நாம் அறிவிக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை அறிவிக்கிறோம். இரண்டாவதாக, இந்த கர்த்தருடைய பந்தியிலே பானம் பண்ணும் போது, அனுசரிக்கும் போது நாம் எதை நினைவு கூறுகிறோம்? கர்த்தருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய ஐக்கியத்தையும் தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது மாத்திரமே செய்தியா இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு துக்ககரகமான செய்தியாக, ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதையும் அறிவிக்கிறோம் இந்த கர்த்தருடைய பந்தியை அறிவிக்கும் பொழுது. ஏனென்றால் மரித்து மாத்திரம் போயிருப்பார் என்று சொன்னால், அதோடு அவருடைய வாழ்வு முடிந்ததா இருக்கும் என்று சொன்னால் என்னவா இருந்திருக்கும்? அதோடு முடிந்தது. ஆனால் எதுவரை தெரிவிக்க வேண்டும் என்று அப்போ பைபிள் சொல்கிறது? அவர் வரும் அளவும். மரித்து போனால் முடிந்ததே. இன்றைக்கு ஒரு மனிதர் மரித்து விட்டார் என்று சொன்னால் மனிதர்கள் சொல்வார்கள், அவர் விட்டு சென்ற நினைவேலைகள், அவர் செய்த கண்டுபிடிப்புகள், அவருடைய மானுமென்டல், அவருடைய தியாகங்கள், அவருடைய பெருமைகள் காலம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கும். அந்த நபரை இனி பார்ப்பதோ, அந்த நபரை கிட்டி சேர்வதோ, அந்த நபரோடு ஐக்கியப்படுவது என்று சொல்வதோ இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களுக்கு உலகத்தினுடைய விசுவாசமும் அல்ல. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் போது நாம் என்ன சொல்லுகிறோம்? அவர் வரும் அளவும். Until he comes, அப்படி என்றால் மரித்தார் ஆனாலும் அவர் உயிரோடு இருக்கிறார். நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆனால் மரணத்தை ருசி பார்த்ததோடு மாத்திரமல்லாமல் நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசு மரித்தார் என்பதை அறிவிக்கிறோம், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அறிவிக்கிறோம். இன்றைக்கு நாம் செய்யக்கூடியது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல, ஒரு கிறிஸ்தவ மத சடங்கு அல்ல. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிவிக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கிற ஐக்கியத்தை உலகத்திற்கு அறிவிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுவார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கிறது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு இருக்கிறது. அதே எந்த ஏசா 53 அவருடைய மரணத்தை முன்னறிவித்ததோ, அதே ஏசா 53 அவருடைய உயிர்த்தெழுதலை முன்னறிவித்தது. அவர் நீடித்த நாளாய் இருப்பார் என்று சொல்லி இன்றைக்கு மரித்து போனவருக்கான இறுதிச் சடங்கல்ல, அவர் எனக்காய் மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நான் ஐக்கியம் கொண்டிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்வார் 23 சங்கீதத்திலே, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடே இருக்கிறீர், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவார். நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் இருக்கிறார். நமக்காய் மரித்தவர், நமக்காய் உயிர்த்தெழுந்தவர் நம்மையும் மாற்றுவார், நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கிற வேளையிலே நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஜீவனுள்ள கிறிஸ்து, எனக்காய் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தின கிறிஸ்து, புதிய உடன்படிக்கையிலே என்னை பங்குள்ளவனாக என்னை மாற்றின கிறிஸ்து, இன்றைக்கும் அவர் ஜீவனோடு உயிரோடு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அவர் ஜீவிக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் சாட்சி கொடுக்கிறதற்கு அடையாளமாக இதை செய்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நாம் ஐக்கிய கொண்டிருப்பதற்கு அடையாளமாக இதை செய்கிறோம். அவர் வரும் அளவும் நாம் இதை செய்து கொண்டே இருப்போம். கடந்த 2000 ஆண்டுகளாக சபை இதை மறவாமல் செய்து கொண்டே இருக்கிறது. ஏன்?
இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு நமக்காய் மரித்தவர் ஜீவனோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொன்னார், இதோ மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கிறிஸ்தவம் என்பது ஏதோ இதை செய்யாது என்பது மாத்திரமல்ல. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அ செட் ஆஃப் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பட் இட் இஸ் அ ட்ரூ ரிலேஷன்ஷிப், a living relationship with the true God, that is the risen Christ. உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இருக்கக்கூடிய நித்தியமான ஒரு ஐக்கியம், அதற்கு அடையாளமாக நாம் இதை செய்கிறோம். ஆண்டவரே, நீர் எனக்காக நிறைவேற்றினதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் இயேசு எனக்காய் செய்தது, எனக்காய் மரித்தார், இப்பொழுது எனக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்காக சகலவற்றை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த அப்பத்தில் நான் புசிக்கும் போது, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் நாம் தெரிவிக்கிறோம். ஒருவர் யோவான் சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 56வது வசனத்தை வாசியுங்கள். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். அதாவது மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுதல் என்று சொல்லுவது நேரடியாக கர்த்தருடைய பந்தியை சொல்லவில்லை. ஏனென்றால் அதற்கு பின்புதான் ஸ்தாபிக்கப்பட்டது, அவரை ஏற்றுக்கொள்ளுதல். கர்த்தருடைய பந்தி அவரை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக நாம் அதை செய்து வருகிறோம். இதை செய்து கொண்டிருக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உன் மறுபடி பிறந்திருக்கிறோம். இது எதற்கடையாளம்? என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன். ஏதோ மரித்து போன அவரை அவன் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான், மரணத்தை முடிந்து போனதை மாத்திரம் நினைவு கொண்டிருக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவனுக்குள்ளே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நிலை கொண்டிருக்கிறார், நானும் அவனை நிலைத்திருக்கிறேன், அவனை நிலைத்திருக்கிறான். நான் கிறிஸ்துவோடு, கிறிஸ்து என்னோடு. இது நிதரிசனமான உண்மை, மாறாத ஒரு உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை. நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்விலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறார், எனக்காக சகலவற்றையும் செய்வார், என்னை கவனிப்பார், என் பாதைகளை உறுதிப்படுத்துவார், நான் அவர் என் அவருக்கு என்னுள் நிலைத்திருக்கிறார், நான் நிலைத்திருக்கிறேன், நிலைத்திருக்கிறார் அசையாதபடிக்கு, என்னை அறிந்திருக்கிறார், நான் அவரை அறிந்திருக்கிறேன். இது உலகத்தில் இருக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கிற வேளையிலே நான் யாரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் யாரோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன், நான் யாருடையவன் என்பதை அறிவிக்கிறேன், அது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடையவன் என்பதை அறிவிக்கிறேன். இதை ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் மட்டும், அன்றைய நாள் மட்டும், இனி என்னுடைய வாழ்வு இயேசுவுக்காக, இனி என்னுடைய ஊழியம் இயேசுவுக்காக, என்னுடைய வாலிபம் இயேசுவுக்காக, என்னுடைய செல்வம், என்னுடைய நேரம் இயேசுவுக்காக என்று ஒரு நாள் அறிக்கை அல்ல. நம்முடைய ஒவ்வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் இது நீக்காத ஒரு அம்சமாக இது இருக்க வேண்டும், இது இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். இதை நாம் எடுக்கும் பொழுது அறிவிக்கிறோம், உலகத்திற்கு அறிவிக்கிறோம், நாம் மறுபடியும் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகிறோம், தேவ தூதர்களுக்கு என்பதாக சாட்சியிடுகிறோம், பொல்லாங்கனாகிய பிசாசுக்கு என்பதாகவே ஒரு சாட்சியா இருக்கிறது. நான் கிறிஸ்துவுடையவன், இது கிறிஸ்துவுடையவன், நான் கிறிஸ்துவுடைய சொந்தத்தினால் இரத்தத்தினாலே மீட்டு வாங்கப்பட்டவன். இது நம்முடைய எல்லா கவலைகளை மாற்றுகிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். உலகிலே எந்த விதமான தீங்கு வரட்டும், எந்த விதமான அழிவு வரட்டும், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நான் அறிவித்துக் கொண்டே இருப்பேன். அவர் எனக்காய் செய்தது, எனக்காக விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினதை அதை அறிவிப்பேன். அவர் உயிர்த்தெழுந்ததை, அவர் எனக்காய் தற்போது செய்து வருகிற பணிகளை நான் அறிவித்துக் கொண்டே இருப்பேன். மூன்றாவதாக 26வது வசனத்தில் சொல்ல, அவர் வரும் அளவும், until he comes, அவருடைய வருகையை நான் அறிவிக்கிறேன். கர்த்தருடைய பந்தியிலே நான் எப்பொழுதெல்லாம் என்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறேன், என்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறேனோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வருகையை நான் அறிவிக்கிறேன். கடந்த 2000 ஆண்டுகளாக கர்த்தருடைய சபையானது இதை இந்த சாக்கிரமந்த இந்த நினைவு கூறுதலை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாள் ஒன்று வரும், அதை நாம் நேரடியாக, எந்த கர்த்தர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரோ, எந்த கர்த்தர் நமக்காக இன்றைக்கு கண்ணும் கருத்துமாக என்னை கண்ணின் மணியை போல காத்து வருகிறாரோ, எனக்காக கிரியை செய்து கொண்டு வருகிறாரோ, அதே கர்த்தரோடு அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக இணைக்கப்பட்டு சதா காலமும்
அவரோடு கூட இருந்து அவர் சமூகத்திலே அப்பம் பூசித்து அவர் சமூகத்திலே போஜனம் பண்ணி அவரோடு கூட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாள் வருகிறது என்பதை நாம் அறிவிக்கிறோம். பிரியமான ஒரு உண்மையை நினைக்கும் போது நம்முடைய மனம் புல்லரிக்கிறது. இன்றைக்கு நான் இதை ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நான் முகமுகமாய் பார்க்க முடியாமல் இருக்கலாம், அவருடைய சத்தத்தை நேரடியாக கேட்க முடியாமல் இருக்கலாம், அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை நேரடியாக நான் அன்றைக்கு இயேசுடைய சீஷனாய் இருந்து பார்க்க முடியாது இருந்திருக்கலாம். ஆனால் அவர் எனக்காக செய்தது உண்மை, கிரியை செய்து வருகிறது உண்மை. அவர் செய்ய போகிறவைகளை ஒரு நாள் நான் பார்க்க போகிறேன். அவர் வரும் அளவும் சொல்லுவார்கள், இவருடைய புகழ் உலகம் இருக்கிறவரை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அவர் திரும்ப வருவார் என்றல்ல, அவரை நீங்கள் பார்த்து சொல்வீர்கள் என்று. அவர் போய்விட்டார், சகாப்தம் மறைந்தது, ஒளி அணைந்தது. ஆனால் அவருடைய ஒளி, அவர் கொடுத்து சென்ற பாதைகள், அவர் கொடுத்து சென்ற போதனைகள், அவருக்கு செய்த தியாகங்கள், அவருடைய சாதனைகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். உலகம் இருக்கிறவரை பேசப்பட்டு கொண்டே இருக்கும் என்று நாம் சொல்வது அப்படி அல்ல. அவர் வரும் அளவும் வேற யாருக்கு இந்த இதை சொல்ல முடியாது. இயேசு வரும் அளவும் நாம் இயேசு அப்படி என்றால் வரப்போகிறார் என்று சொல்லக்கூடியது. இதை நாம் நிறைவேற்ற அது வரைக்கும் இதை நாம் செய்கிறோம். அது வரைக்கும் நாம் இதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறை இந்த திருவிருந்திலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது கர்த்தர் வருகிறார் என்பதை நாம் உலகத்திற்கு அறிவிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். ஒருவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரெண்டு தெசலோனிக்கருடைய கடிதம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசியுங்கள். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து திரும்ப 2வது வருகை எப்படி இருக்கும் என்று மகிமையோடு அவர் திரும்ப வரப்போகிறார். மகிமையோடு ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே. அதற்கு பிறகு இது ஏதோ ஒரு கடந்த காலத்தை பற்றி மட்டும், நிகழ்காலத்தை பற்றி மட்டும் பேசுவதா இருக்காது. இது உலகமெங்கும் அறிகிற வகையிலே அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியது. அதே போல 1 தெசலோனிக்கேயர் நிருபம் அதனுடைய 4வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளக்கூடியதை குறித்து பேசுகிறார். 1 தெசலோனிக்கேயர் நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 16-18 வாசியுங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மதித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கம்ஃபர்ட் ஒன் அனதர். பொதுவாக இதெல்லாம் பிரச்சனை சரியாயிரும். எல்லாருக்கும் நடக்கிறதுதான், மரணமா எல்லாருக்கும் வரக்கூடியதுதான், ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிற, எப்படி ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது எதை சொல்லி தேற்றுங்கள், எல்லாம் இப்படிதான் நடக்கும் என்பதல்ல. உலகமே ஒரு உருண்டை என்று சொல்வதல்ல. விதி இப்படிதான் என்பதல்ல, தலை விதி என்பதல்ல. கர்த்தர் இறங்கி வருவார், கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் உயிராவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கு நாம் ஆகாயத்தில் எடுத்து எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். இந்த வார்த்தைகள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த கர்த்தருடைய பந்தி ஒரு தேர்தலின் செய்தி. இதை பார்க்கும் பொழுது, இதனை அனுசரிக்கும் போது ஒரு நாள் சீக்கிரமாய் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாய் பார்ப்பேன். என்னை இரட்சித்த, எனக்காய் தம்மையே கொடுத்த இந்த இயேசுவை முகமுகமாய் பார்ப்பேன். அந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், அந்த நாள் சந்தோஷம். இப்போதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். Forever, சதா காலமும் கர்த்தருடனே இருப்போம். அதை இந்த கர்த்தருடைய பந்தி அறிவிக்கிறது, அவருடைய வருகையை அறிவிக்கிறது.
அவர் செய்ததை அறிவிக்கிறது, செய்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறது, செய்ய போகிறதை அறிவிக்கிறது. அவர் வருமளவும் இதை நாம் நினைவு கூறுகிறோம். அவர் வருமளவும் நாம் இதை செய்து கொண்டிருக்க வேண்டும், செய்து கொண்டிருப்போம். இது நம்மை தேற்றக்கூடிய ஒரு செய்தி. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தால் மட்டும் போதுமானது என்றே சொல்லியிருக்கலாம். ஏன் இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்? ஏனென்றால் ஒருவர் இதை வாரந்தோறும் எடுப்பதனாலேயோ, மாதந்தோறும் எடுப்பதனாலேயோ சில இடங்களில் சொல்லுவார்கள், நீ எடுக்கும் போது உன்னுடைய ரட்சிப்பு புதுப்பிக்கப்படுகிறது, அதை தொடர்ந்து நீங்க சரியா எடுத்தால் தான் உன்னுடைய ரட்சிப்பு, சில மருந்துகளை எடுத்தால் உன்னுடைய லைஃப், அந்த லைஃப் லாங்கிவிட்டி, இந்த மருந்து எடுக்க எடுக்க அந்த நோயிலிருந்து உனக்கு தடுத்து கொண்டே உன்னுடைய ஆயுள் நாட்களை கூட்டிக் கொண்டிருக்கும், லைஃப் சேவிங், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய பந்தி ஒரு லைஃப் சேவிங் ட்ரக் அல்ல. நாம் இதை ஒவ்வொரு மாதம் எடுப்பதனாலே நம்முடைய நித்திய ஜீவனுடைய ஆயுள் அடுத்த 30 நாட்கள் இல்லாவற்றில் அடுத்த 7 நாள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அல்ல. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது யோவான் 6:63 நான் சொன்ன வார்த்தைகளே ஆவியாயின் ஜீவனாயிருக்கிறது. ஏன் அதை வார்த்தையினால் சொல்லியிருந்தால் மாத்திரம் போதுமே, இதை ஏன் செய்யுங்கள் என்றால் நான் நினைத்து பார்ப்பேன், ஆண்டவருக்கு இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைப்பதற்கு ஒரு வார்த்தை போதுமானதாயிருந்தது, உண்டாகிடுவது அவ்வளவுதான். ஆனால் நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாக்கியங்கள், இனிமேல் கிறிஸ்துவோடு நித்திய நித்தியமாய் நாம் அனுபவிக்கப் போகிற பாக்கியங்கள், ஆனந்தம், பேரின்பம், நித்திய மகிமை போன்றவைகள் ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு கிரயத்தின் வாயிலாக தான் வந்திருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத ஒரு தியாகத்தின் மூலம் தான் வந்திருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், நமக்காக அவர் செய்த வெளியேறப்பட்ட தியாகத்தின் விளைவாய்த்தான் நாம் இன்றைக்கு தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த மொழி என்று பாராமல் சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாக இருக்கிறோம். வெளியேறப்பட்ட தியாகம், சபையானது நம் அநேக காரியங்களை மனிதர்கள் மறக்கக்கூடியவர்கள், அநேகர்கள் மறந்து விடுவோம். நம் அநேக காரியங்களை இப்படி சொல்லுகிறதை நாத்துமாவே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நயக்காரன் ஆண்டவரே, என்னை ரட்சித்தீர், அதை செய்தீர், செய்தீர், எனக்கு உயிர் தந்திருக்கிறீர், கொரோனாவிலிருந்து பாதுகாத்தீர், எல்லாம் நல்லதுதான். ஆனால் அவர் வரும் அளவும் இந்த ஒன்றை நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்கிற நபரை குறித்தும் அவர் செய்ததை செய்கிறது, செய்ய போகிறது. இது இந்த கர்த்தருடைய பந்தியை பார்க்க நீ வேற எந்த நேரத்திலாவது ஞாபகம் வராவிட்டாலும் இந்த அடையாளங்களை, சாக்கிரபந்துகளை நாம் பார்க்கும் பொழுது, நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய ஞாபகத்திற்கு எப்படியாவது ஒரு சிறிய அளவிலாகிலும் இது வந்து விடுகிறது, இது நம்முடைய மனதிற்கு கொண்டு வரப்படுகிறது. கண்டிப்பாக ஆரபடினாலே சபை இதை செய்ய வேண்டும். செய்யும் பொழுது நாம் இயேசு யார் என்பதையும், அவர் என்ன செய்தார் என்பதையும், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும், என்ன செய்ய போகிறார் என்பதையும் நாம் அறிய வேண்டும், அறிவிக்க வேண்டும். பைபிளிலே ஒரு எச்சரிப்பின் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1 குறிந்தையில் சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிப்பின் வார்த்தையை நான் சொல்ல விரும்ப, அது பொதுவாக சொல்லக்கூடியதுதான். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்திற்கு நாம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒரு பைபிளிலே மிகவும் பயமுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரத்திலே 22-23 வசனங்களை வாசியுங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். மிகவும் இது யாரை குறித்து சொல்லுகிறார்? ஒரு கூட்டம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அற்புத ஊழியம் செய்கிறார்கள், பயங்கர பிசி. பார்த்தால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், பரலோகத்தில் முதல் இடம் பிடிக்கக்கூடியவர் என்பதை போல இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறிய, நீ யாருன்னு எனக்கு தெரியாது என்பதல்ல, உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை. இப்படி இல்லாதவர்கள் கூட கர்த்தருடைய பந்தி எடுக்கலாம், எடுக்க நமக்கு தெரியாது. ஆனால் அப்பேற்பட்டவர்கள் பரலோகத்திற்கு வரப்போவதில்லை. ஆனால் நாம் அனுசரிக்கிறோம். ஏன் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் இதை செய்கிறேன்? இதை செய்தால் பரலோகம் கிடைக்கும் என்பதனாலே அல்ல,
பரலோகத்திற்கு நான் போகிறபடினாலே இதை நான் உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவருடைய தியாகம், அவர் செய்தது, செய்து கொண்டிருக்கிறது, செய்ய போவது நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுடனே இணைக்கப்பட்டேன், நான் மரித்தேன், கிறிஸ்துவுக்குள் நான் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த செய்தி கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கிற வேளையில நம்முடைய மனதில் வரட்டும். மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளிலும் நான் அவருடையவன். அதே என்னுடைய வாழ்வு சொல்லட்டும், என்னுடைய செயல், என்னுடைய பணி சொல்லட்டும். நம்மை இந்த நேரத்தில் நாம் நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்ட வேளையில ஆண்டவரே, நான் உமக்காகத்தான், என்னுடைய வாழ்வு உமக்காகத்தான், என்னுடைய நான் உமக்காக ஊழியம் செய்வேன், என்னுடைய சுய இஷ்டம், சுய ஆண்டவர் இச்சைகள் எல்லாம் விட்டுவிட்டு உம்முடைய சித்தத்தை என் வாழ்வில் நிறைவேற்றி உமக்கு சாட்சியாய் வாழ்வேன், எந்த கஷ்டமாக இருந்தாலும் பின்பற்றுவேன் என்று தீர்மானித்திருக்கலாம். ஒருவேளை சில சூழ்நிலை நிமித்தம் நாம் அதை மறந்து போய் இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய நினைவுகளிலேயாவது ஒரு ஓலைக்கு சென்றிருக்கலாம். நம்முடைய கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கிற வேளையில் நம்முடைய நினைவிற்கு மீண்டும் கொண்டு வருவோம். ஆண்டவரே, நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்றால் நீர் எனக்காய் இன்றைக்கு செய்தது. ஆண்டவரே, நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்றால் நீர் எனக்காய் செய்து கொண்டிருக்கிறது. நீர் மீண்டும் வரப்போகிறீர், என்னை சேர்த்து கொள்ள வரப்போகிறீர். என் ஒவ்வொருவரையும், போலுக்கு மட்டுமல்ல, பேதுருக்கு மட்டுமல்ல, இந்த 21 நூற்றாண்டில் எந்த மூலையிலே, திருநெல்வேலியில் இருக்கிற, குமரி மாவட்டத்தில் இருக்கிற என்னை போன்ற, உங்களை போன்ற உள்ளுக்காக கர்த்தர் செய்தார், செய்கிறார், செய்ய போகிறார். ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்முடைய பாவங்கள், ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்குரிய இந்த சரீரத்தில் இருக்கிறேன், நான் பாவங்களை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் உம்மால் விலை கிரயத்திற்கு கொல்லப்பட்டேன். என் வாழ்விலே ஏதாவது ஒரு இடத்திலே நான் தவறி இருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் மீண்டும் எனக்காய் நீ செய்தவைகளை நினைவில் கொண்டு வருகிறேன். உமக்காய் நான் தொடர்ந்து ஓட, நான் விழுந்த இடத்திலே தொடர்ந்து விழுந்து கிடவாதபடி உமக்காய் எழுந்து நிற்க நீ தந்த வெளியேற பெற்ற இரட்சிப்பை நான் உணர்ந்து கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நான் பாவம் நினைப்பின் நிச்சயத்தோடு தொடர்ந்து முன்னேறவும், என்னுடைய ராஜா வரப்போகிறார், ராஜாவுக்கு தொடர்ந்து எதிர்கொண்டு போகத்தக்க வகையிலே நான் எல்லாவற்றிலும் உண்மை இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி நாம் கேட்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய அறிக்கைகளை, நாம் கர்த்தர் கொடுத்த பிரதிஷ்டையை, நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும், என் வாழ்வின் முக்கியமான முடிவுகள், எல்லா காரியங்களிலும் கத்தரை முன்னிலைப்படுத்தாமல் செய்ய மாட்டேன். ஏதோ திருவிருந்தெடுத்து முடித்தவுடனே கத்தரை முன்னிலைப்படுத்த முடிவதல்ல இது உலக அடையாளம், ஆனால் என் வாழ்விலே இது ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கத்தக்கதாய், இயேசுவை நான் பிரதிபலிக்கத்தக்கதாய் கத்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் இந்த வாக்கியங்களை உரைப்போம். இன்று மட்டுமல்ல, போல் சொல்வது போல அவர் வரும் அளவும் இயேசுவை அறிவிப்பதே என்னுடைய பிரதான பணியாக, என்னுடைய படிப்பு, என்னுடைய தாளந்துகள், என்னுடைய பணம், எனக்கு தந்திருக்கிற சுகம், பலன், ஆயுசு முழுவதும் இயேசுவையும் அவருடைய செயலையும் அறிவிக்கிறதே என் தலையாய பணியாய் இருப்பதற்கு கர்த்தாவே உதவி செய்யும். இதை நான் மீண்டும் நினைவு கூறுவதற்கு நான் என்னுடைய பந்தியிலே நான் இணைத்துக் கொள்கிறேன் என்கிற நல்லறிக்கையோடு நான் அதை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த வேலையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.